எனது பெயர் நா காருண்யா. நான் தனலட்சுமி சீனிவாசன் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இளங்கலை தமிழ் இலக்கியம் 2ஆம் ஆண்டு பயின்று வருகிறேன். எனது ஊர் இரூர், பெரம்பலூர் மாவட்டம். நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு, நல்ல மாணவரை உருவாக்க ஒரு ஆசிரியர் செய்ய வேண்டியவை. முச்சங்கம் கூட்டி முதுபுலவர் தனை கூட்டி, அச்சங்கத்துள்ளே அளப்பரிய பொருள் கூட்டி, சொற்சங்கமாக சுவை மிகுந்த கவி கூட்டி, அற்புதங்களெல்லாம் அமைந்த பெருமாட்டியாம் என் தாய்மொழியாம் தமிழை தலைதாழ்த்தி வணங்குகிறேன். நற்றிணை அறக்கட்டளை அமைப்பினர் உள்ளிட்ட அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். இந்திய முன்னாள் குடியரசுத் தலைவர் சங்கர்தயாள் சர்மா அவர்கள் ஒருமுறை ஓமன் நாட்டிற்கு சென்றிருந்தார். அப்பொழுது அந்த நாட்டு மன்னர் விமான நிலையத்திற்கே வந்து அவரை கைத்தாங்களாக பிடித்து அழைத்து வந்து வரவேற்றார். அப்பொழுது பத்திரிகையாளர்கள் அந்த நாட்டு மன்னரை சூழ்ந்து கொண்டு கேட்டார்கள், இந்த நாட்டு வழக்கப்படி எந்த ஒரு நாட்டு மன்னரையும் அதிபரையும் குடியரசுத் தலைவரையும் விமான நிலையத்திற்கு வந்து வரவேற்கும் வழக்கம் இல்லையே, அமெரிக்க நாட்டு அதிபர் வந்தபொழுது நீங்கள் விமான நிலையத்திற்கு வந்து வரவேற்கவில்லை, இங்கிலாந்து மகாராணியார் வந்தபொழுது நீங்கள் விமான நிலையத்திற்கு வந்து வரவேற்கவில்லை, ஆனால் இந்திய குடியரசுத் தலைவர் சங்கர்தயாள் சர்மா அவர்களை மட்டும் விமான நிலையத்திற்கே வந்து வரவேற்றதற்கு என்ன காரணம் என்று கேட்டார்கள். அப்பொழுது அந்த நாட்டு மன்னர் பதிலளித்தார், சங்கர்தயாள் சர்மா அவர்கள் இந்திய நாட்டின் குடியரசுத் தலைவர் என்பதற்காக நான் அவரை விமான நிலையத்திற்கு வந்து வரவேற்கவில்லை, அவர் என்னுடைய ஆசிரியர் என்ற ஒரே காரணத்துக்காகத்தான் நான் அவரை விமான நிலையத்திற்கே வந்து வரவேற்கிறேன் என்று அவர் பதிலளித்தார். இதன் மூலமாக இந்த சமுதாயம் ஒரு ஆசிரியரின் மேல் எவ்வளவு நன்மதிப்பு கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆசிரிய பணியே அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி என்பதற்கேற்ப சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் என்று வீர முழக்கமிட்ட பாலகங்காதர திலகர் நாடு விடுதலை அடைந்த பிறகு தன்னுடைய பழைய தொழிலான ஆசிரியர் தொழிற்கே அவர் திரும்பி சென்றார். அப்பொழுது அனைவரும் நீங்கள் ஜனாதிபதியாக பொறுப்பேற்க வேண்டும் என்று கூறினார்கள். அதற்கு அவர் சொன்னார், நான் ஜனாதிபதியானால் நான் மட்டும்தான் ஜனாதிபதியாக இருக்க முடியும், ஆனால் அதுவே நான் ஒரு ஆசிரியராக இருந்தால் என்னை போல் நான் 10 ஜனாதிபதிகளை உருவாக்குவேன் என்று அவர் கூறினார். எனவே ஒரு ஆசிரியர்களால் தான் ஒரு நல்ல சமுதாயத்தை கட்டமைக்க முடியும். ஒரு நாட்டின் எதிர்காலத்தை உருவாக்கக்கூடியது வகுப்பறைகள் தான் என்கிறார் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள். மாணவ மணிகளாம் எதிர்கால கனிகளை உருவாக்கும் கற்பக தருக்கள் ஆசிரியர்களே. அதனால் தான் எழுத்தறிவித்தவன் இறைவனாகின்றான். ஒரு நல்ல மாணவனை உருவாக்க ஆசிரியர் செய்ய வேண்டுவன யாவை? ஒரு நல்ல ஆசிரியர்கான குணநலன்களாக நன்னூல் தெரிவிப்பன யாவை? குலனருள் தெய்வம், கொள்கை மேன்மை, களைப்பயில் தெளிவு, கட்டுரை வன்மை, நிலம் மலை நிறைக்கோள் மலர்நிகர் மாட்சியோடு, உலகியல் அறிவோடு உயர்ந்த குணமுடையவனே ஆசிரியன் என்று நன்னூல் தெரிவிக்கின்றது. அதாவது கடவுள் பற்று, கற்ற நல் அறிவு, கற்றதை விரித்திருக்கக்கூடிய ஆற்றல், நிலம் மலை துலாக்கோள் மலர் போன்றவற்றின் இயல்புகள், உலகியல் அறிவு, உயர்ந்த குணம் உடையவர்களையே நல்ல ஆசிரியர்கள் என்று நன்னூல் குறிப்பிடுகின்றது. முதலாவதாக ஒரு ஆசிரியர் செய்ய வேண்டியது, அந்த மாணவருக்கு இறை சிந்தனையை போதிக்க வேண்டும். அதற்கு முதலாக அந்த ஆசிரியர் இறை நம்பிக்கை உடையவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் தன்னிடம் பயிலும் மாணவருக்கு அவரால் இறை சிந்தனையை கற்பிக்க முடியும். அப்பொழுதுதான் அந்த மாணவன் பக்தியோடு ஒரு நல்ல மாணவனாக எதிர்காலத்திலே ஒரு நல்ல குடிமகனாக விளங்குவான். இதனைத்தான் வள்ளுவர் சொல்கிறார், கற்றதனால் ஆய பயனன் கொள் வாளறிவன் நற்றால் தொழாரணின் என்கிறார். அதாவது ஒருவன் எவ்வளவுதான் கல்வி அறிவு பெற்றிருந்தாலும் அவன் இறைவனை தொழவில்லை என்றால் அதில் யாதொரு பயனும் இல்லை என்கிறார். எனவே ஆசிரியர்கள் தன்னிடம் பயிலும் மாணவர்களுக்கு இறை சிந்தனைகளை கற்பிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவன் ஒரு நல்ல மாணவனாக விளங்குவான். அடுத்ததாக
ஒரு ஆசிரியர் தினமும் பல்துறை அறிவு சார்ந்த நூல்களை கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். எந்த ஒரு ஆசிரியர் இரவிலே ஒரு நல்ல மாணவனாக இருந்து பல்துறை சார்ந்த நூல்களை கற்று தெளிவு பெறுகிறாரோ அவரால் மட்டும்தான் பகலிலே ஒரு நல்ல ஆசிரியராக விளங்க முடியும் என்று சீன கம்யூனிஸ்ட் தலைவர் மா சேதுங் குறிப்பிடுகின்றார். அப்படி எந்த ஒரு ஆசிரியர் தெளிவான நூலறிவு பெற்றிருக்கிறாரோ அவரால் மட்டுமே ஒரு நல்ல மாணவரை உருவாக்க முடியும். அடுத்ததாக, தான் கற்றிருக்கக்கூடிய கல்வியை அந்த மாணவருக்கு புரியும் வகையிலே எடுத்துரைக்கக்கூடிய ஆற்றல் ஒரு ஆசிரியருக்கு இருக்க வேண்டும். அதைத்தான் திருவள்ளுவர் சொல்கிறார், இனருள்தும் நார மலரணையர் கற்றது உணர விரித்துரையாதார் என்கிறார். அதாவது, தான் கற்ற கல்வியை ஒருவருக்கு விரித்து உரைக்கக்கூடிய ஆற்றல் இல்லை என்றால் கொத்தாக பூத்திருக்கக்கூடிய மலராக இருந்தாலும் அதனால் மனம் வீச முடியாது என்கிறார். அப்படித்தான் ஒரு ஆசிரியரும் தான் கற்ற கல்வியை மாணவருக்கு எளிதாக புரியும் வகையில் எடுத்துரைக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவராக இருத்தல் வேண்டும். அப்பொழுதுதான் அந்த மாணவன் தான் கற்கக்கூடிய கல்வியை முழுமையாகவும் தெளிவாகவும் கற்று ஒரு நல்ல மாணவனாக விளங்குவான். அடுத்ததாக, ஒரு ஆசிரியர் கொள்கை மேன்மை உடையவராக ஒழுக்க நெறிமுறைகள் உடையவராக இருத்தல் வேண்டும். அப்பொழுதுதான் தன்னிடம் பயிலும் மாணவனையும் அவர் சிறந்த மாணவனாக உருவாக்க முடியும். இதற்கு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு இராமாயண காட்சியிலே தன்னுடைய யாகம் முடிந்த பிறகு விஸ்வாமித்திரர் ராம லட்சுமணர் இருவரையும் மிதிலை நோக்கி கூட்டி செல்கிறார். அங்கே சீதை சுயம்பரத்திலே கலந்து கொள்கின்றனர். அப்பொழுது அங்கே சீதை சுயம்பரத்திலே ராமர் சிவதனுசை முறித்து விடுகிறார். அப்பொழுது சனக மகாராஜன் தன்னுடைய மகளுக்கு ஏற்ற மணாளன் கிடைத்து விட்டான் என்று மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறார். அப்பொழுது சிவதனுசை முறித்தவனுடைய வரலாற்றை அறிய முற்படுகிறார் சனகர். அப்பொழுதுதான் தெரிய வருகிறது ராமன் தசரத மகா சக்கரவர்த்தியினுடைய மைந்தன் என்பது. அவர் எந்த அளவுக்கு மகிழ்ச்சி பெற்றாரோ அந்த அளவுக்கு வருத்தப்படுகிறார். ஏனெனில் தசரத மகா சக்கரவர்த்தி பல பெண்டிரை தனது பட்டத்து மகரிஷி பட்டத்து மகிஷிகளாக வைத்திருக்கக்கூடியவர். அப்படி இருக்கையிலே தந்தை அறிவுதான் மகனறிவு என்பதை போல் ராமன் விளங்குவானோ என்று அவர் அச்சம் கொள்கிறார். அதை விஸ்வாமித்திரர் தீர்க்க முற்படுகிறார். அப்பொழுதுதான் அவர் கூறுகிறார், தசரதன் ராமனின் தந்தை அவ்வளவே, ஆனால் அவன் குருகுல வாசம் முடிந்தவுடன் வளர்ந்தது வசிஷ்ட மகரிஷியிடம் என்று கூறியவுடன் ஆசிரியருனுடைய பெருமையை உணர்ந்து சனகர் அவ்வளவு மகிழ்ச்சி கொள்கிறார். எனவே ஆசிரியர்கள் வசிஷ்டரை போல் கொள்கை மேன்மை உடையவர்களாக ஒழுக்க நெறிமுறைகள் உள்ளவராக இருந்தால் மட்டுமே தன்னிடம் பயிலும் மாணவர்களையும் கொள்கை மேன்மை உடையவர்களாக நல்ல மாணவர்களாக ஒளி பெற செய்ய முடியும். அடுத்ததாக, ஆசிரியர்கள் மாணவர்களிடத்தே வேற்றுமை பாராட்டாது அன்போடும் அரவணைப்போடும் நடத்த வேண்டும். அப்போதுதான் அவர்கள் ஒரு நல்ல மாணவரை உருவாக்க முடியும். இந்தியாவின் சட்ட மேதை என்று அழைக்கப்படக்கூடிய அம்பேத்கர் அவர்கள் தான் பள்ளி பயிலும் போது தன்னுடன் பயிலக்கூடிய சக மாணவர்களும் ஆசிரியர்களும் அவரை வெறுத்து ஒதுக்கினர். ஆனால் ஒரே ஒரு ஆசிரியர் மட்டும் அவர் மீது அன்பு செலுத்தி அரவணைப்பு செலுத்தி அவருக்கு வேண்டிய உதவிகளை எல்லாம் செய்து அவரினுடைய தாழ்வு மனப்பான்மையை போக்கினார். அந்த ஆசிரியரின் பெயர்தான் அம்பேத்கர். பின்னாளில் தன்னுடைய இயற்பெயரான பீமாராவ் என்பதோடு அம்பேத்கர் என்பதையும் அவர் இணைத்து கொண்டார். பின்னாளில் அம்பேத்கர் என்ற பெயராலேயே அவர் உலகுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டார். மராட்டிய மண்ணிலே சத்ரபதியாக திகழ்ந்த சிவாஜி வீர உணர்வுக்கு காரணம் அவருடைய அன்னையும் அவருடைய ஆசிரியரான தாதாஜி கொண்டதேவும் தான். சீவகன் தன்னுடைய பெற்றோர் யார் என்பதை உணர்ந்து நயவஞ்சகனான கட்டியங்காரனை வீழ்த்தி ஏமாங்கத நாட்டில் மீண்டும் நல்லாட்சி பெற வழிவகை செய்தது அவருடைய ஆசிரியரான அச்சந்திதான். பாண்டிய மன்னன் குடிலன் தன்னுடைய அமைச்சன் பாண்டிய மன்னன் சீவகன் தன்னுடைய அமைச்சனான குடிலனுடைய சூழ்ச்சிக்கு ஆளாகி பல இன்னல்களை அனுபவித்த பொழுது அவனை அவளுக்கு அறிவுறுத்தி குடிலனுடைய சூழ்ச்சியை புரிய வைத்து
பல நன்மைகளை செய்தவர் அவருடைய ஆசிரியரான சுந்தர முனிவர்தான். எனவே இவ்வாறு ஒரு நல்ல சமுதாயம் உருவாக வழிவகை செய்பவர்கள் ஆசிரியர்கள்தான். எனவே அவர்களால் தான் நல்ல மாணவர்களை உருவாக்க முடியும், அதன் வழியே ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்க முடியும். அதனால்தான் இந்திய குடியரசுத் தலைவர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்தியாஸ் டெஸ்னி ஹாஸ் ஷேப்டு இந்த கிளாஸ் ரூம், அதாவது இந்திய நாட்டின் தலைவிதி ஒரு வகுப்பறைகளில்தான் தீர்மானிக்கப்படுகிறது என்று கூறினார். எனவே ஏடு தூக்கி பள்ளி பயிலும் மாணவர்களாகிய நாம் நாளைய நாடாளும் தலைவர்கள். எனவே இந்த சமுதாயம் என்னும் தேரினை சீரோடும் சிறப்போடும் நகர வழிவகை செய்பவர்கள் ஆசிரியர்கள் என்னும் அச்சாணிகள் தான் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.